இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஓல்டு டெல்லி ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதோ பின்னாடி இருக்கு, ஓல்டு டெல்லி ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஹிமாச்சல் ட்ரெயின் நைட்டு வந்து 10:30 ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரிப்பில் என்னன்னே தெரில, ஒரே ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயமாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, வேறு எப்படி பேசுறதுனால தெரில, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்கிறத தாண்டி நிறைய பேர் குறுக்க வராங்க, நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதான் இந்த ட்ரிப்பில் வந்து உண்மையாலுமே என்னன்னே தெரில, கொஞ்சம் நல்ல விஷயமாகவே நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி. இப்போ திடீர்னு இப்போ ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்தா, ஐஆர்சிடிசிலேருந்து இன்னொரு ஆட்டோ அப்கிரேடேஷனு. ஸோ இந்த முறை வந்து அதே ஸ்லீப்பர் கிளாஸ்லேருந்து நமக்கு வந்து B2 வந்து நம்மளோட டிக்கெட் வந்து ஒரே அப்கிரேடாக நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஏதோ பண்ண போது ஐஆர்சிடிசின்னு மட்டும் எனக்கு தெரியுது. பட் ஆனால் இது வரையும் நமக்கு அப்கிரேட் ஆகிருக்கு 3rd AC B2. ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இதான் நம்ம போக போகிற ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸ்ஸு. இன்னும் இன்ஜின் கப்புள் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்ரெடி 10:10 ஒருவேளை லேட் ஆகிட்டான்னு என்னன்னு கூட தெரில. ஆனால் இப்போ கிளீனிங் ஒர்க்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளே. ஸோ உள்ளே லைட்டும் எதுவும் இல்லை, வேறு எதையுமே காட்டவும் இல்லை உள்ளே. ஆனால் மக்கள்லாம் வந்து ஸ்லீப்பர்லேயும் ஜென்ரல்லையும் ஏறி உட்காந்துட்டாங்க இருட்டோடையும். மற்றபடி ஏசிலாம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிட்ருக்காங்க. ஸோ டிலே ஆகுமா என்ன ஏது என்னன்னு தெரில. ஸோ இது ஒரு ஷார்ட்டு, ரொம்ப இல்லை ஒரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டான ஜேர்னி தான் இந்த ட்ரெயினுக்கு. ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 414 கிலோமீட்டர்ஸோ எவ்வளோ தான் வந்து மொத்தமாகவே இந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணுது. இங்கேருந்து நியூ டெல்லியிலேருந்து தௌலத்பூர் சவுக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாரான, ரொம்ப முக்கியமான, ரொம்ப லாங்கான ஒரு ட்ரெயினும் கிடையாது. ஸோ அதனால தான் கோச்சஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. ஸ்லீப்பரில் பார்த்தா ஒரு 5 கோச்சஸ் இருக்குது, ஜென்ரல் அதிகமாக இருக்குது இதுக்கு. ஸோ இது ஷார்ட்டஸ்ட் ட்ரெயின் இருந்ததுனால என்னமோ தெரில, ஜென்ரல் கோச்சஸ் அதிகமாக இருக்குது. பின்னாடி ஒரு 3, முன்னாடி ஒரு 3 இருக்குது. ஸோ மொத்தமாக 6 ஜென்ரல் கோச் இருக்குது. ஏசியிலே பார்த்தோன்னா ஏசி ஃபஸ்ட் கூப்பே ப்ளஸ் கம்பைன்டு ஏசி 2 டயர் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் டெடிக்கேட்டடாக 2 AC 2 டயர் இருக்குது. அது இல்லாமல் ஸ்லீப்பரில் 5 AC 3 டயரில் ஒரு 3 கோச்சஸும் இருக்குது. இவ்வளோ தான் கோச் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா. ஸோ ஒன்ஸ் கோச்சஸ்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா உள்ளே போய் நம்ம இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்போம், சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா. அடுத்து நம்ம வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக தான் ஏசி கூப்பே நல்லா தோக்கம் இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஏசி கூப்பே. ஸோ நல்லா லக்ஸூரியஸாகவே இருக்கும் இங்கே. சீட்டு கெப்பாசிட்டி, ஸ்பேஸ் கெப்பாசிட்டி 2 பேர் தான். ஸோ இங்கே படிக்கட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஏசியில் சீட்டு தான் மெயின், ரொம்ப சீட்டு வந்து செம்ம வித்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான வித்து, செம்ம ஸ்பேஸு. ஸோ ஏசி கூப்பே இல்லையா, ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க அடுத்ததுக்கு போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏசி கூப்பே 2 டயர் ஏசியும் கம்பைன் பண்ண மாதிரி. வாஷ் பேஷன் யா, பாத்ரூமே ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போக போகிறது AC 2 டயர் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தோன்னா ஏசி 2 டயர். ஸோ இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது ஸ்பேஷியஸாக. ஏசி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது.
ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதோ நம்ம சீட்டு 10. ஃபைனலாக நம்ம வந்து இப்போ ஸ்லீப்பர் கோச்சை பார்க்க போகிறோம். இதுதான் இப்போது நம்ம பார்க்க போகிறது கடைசி. ஸோ ஸ்லீப்பர் கோச் ஃபுல்லாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ஒன்றும் ஃபில் ஆகலை. இனி போக போகவும் ஃபில் ஆகுமான்னு தெரில, ஏன்னா இது ஒரு லேட் நைட் ட்ரெயினுங்கிறதுனால. ஸோ அவ்வளோ உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ கூட்டமே இல்லை இந்த ட்ரெயினுக்கு. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்களுக்கே ஈஸியாக ஸ்லீப்பர் புக் பண்ணுறது எங்களுக்கு 3rd AC ஆக்குப்பை ஆச்சு. ஸோ ஆட்டோ அக்ரடேஷனால் மேபி இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ கூட்டமே இல்லை. 6 ஜென்ரல் இருக்கிறதுனால என்னென்னு தெரில, ஜென்ரலே அவ்வளோ கூட்டமாக தெரில. ஸோ எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரில, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லேட் நைட்டு தான், எங்கேயும் ஆள் பெருசாக ஏறுறதுக்கு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு இப்போது, ஏசியிலேருந்து எல்லோரும் அவங்கவுங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே போயிட்டு பேக்கெல்லாம் நான் வச்சு தான் வந்திருக்கேன். ஸோ ஸ்லீப்பர் எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க, லைட்டு எல்லாத்துக்கும் போட்டாங்க. பட் என்னென்னா இன்னமும் 10:40 போகுது ஆல்மோஸ்ட்டு, இன்னமும் இன்ஜின் மட்டும் கப்புள் பண்ணலை. என்ன கதைனே தெரில, எப்போ இன்ஜின் கப்புள் பண்ணுவாங்க, எப்போ என்ன நடக்கும் தெரில. ஸோ நம்ம ட்ரெயின் பற்றி தான் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் ட்ரெயின் மட்டும் 10:50 கரெக்டாக எடுத்துருவாங்கன்னு தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முன்னாடியே ஆனால் சொன்ன டைமுக்கு எடுத்துட்டாங்க, அப்படின்னு தான் தெரில. சொன்ன டைமுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக ஷார்ப்பாக டைம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எதுவும் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்க்காக ரொம்ப இருட்டாகவும் இருக்குது, அதையும் தாண்டி 11 மேலே ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லோ அப்படியே தூங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ தூங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல முடிஞ்சால் இறங்குறத வேணா, ஸோ அவுட் ஆகிறத வேணா பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா நங்கல் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அடுத்துதான் பார்த்தோம்னா உன்னா ஹிமாச்சல். ஸோ ஆல்ரெடி குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம்ம குளிர். போன ஸ்டேஷனில் தான் ஆல்மோஸ்ட் நான் எழுந்திருச்சேன், அனந்த்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, அனந்த்பூர் ஷாகிப்னு சொல்லிட்டு. செம்ம குளிர், ஆனால் வந்து சீனரிஸ்லாம் கொஞ்சம் செமையாகவே இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். பகலில் மோஸ்ட்டாக போட்டிருந்தால் இன்னுமே செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கலாம். பட் நமக்கு இதில் தான் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு, ஸோ இதை தான் நமக்கு போட முடிஞ்சுது. பட் நல்லாயிருக்கு, அங்கே இன்னும் போயிட்டு என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இல்லையே, லாஸ்ட் ஸ்டேஷன் அது கிடையாது, யார் சொன்னது? ஆமா அதான் உனா. அதுக்கப்புறம் 2 ஸ்டேஷன் இருக்கு, இதுல காட்டவே இல்லை. வேற சொன்னேன், நீ வந்து உனா ஹிமாச்சல் வரைக்கும் தான் போட்டிருக்கிய, அப்ப காட்டாது.
ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம் உனா ஹிமாச்சல். ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போதைக்கு அவ்வளோ குளிர் இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ குளிர் இல்லை, இல்லை இப்போ அவ்வளோ குளிர் இல்லை. ஸோ இருந்தாலும் ரொம்ப சேஃபு, நீங்கள் வர நேரத்தை பொறுத்து சொன்னால் ரொம்ப சேஃபு. எப்பயுமே ஒரு ஜர்க்கின் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன், அதனால் மேபி எனக்கு குளிர் இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு குளிர் இல்லை. பட் நான் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ இனி என்ன ஃபர்தர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போ பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இங்கேயோட முடியுது. ஸோ வந்து ஏதாவது கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான், இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயமாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.